காய்கறி எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்லம்மா அப்படிங்கிற கதையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து டைவர்ஸ் வந்து தரமாட்டேன் அப்படின்னு வந்து அது ஜட்ஜி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து பொய்யான ஒரு பொய்யா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்து இவங்க ரெண்டு பேர் பேரும் போட்டிருக்கேன், நான் மலர் மேலேயும் செல்லம்மா மேலேயும் பாசத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மாணிக்கை வந்து பொய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னோடனே உண்மையிலேயே இவர் வந்து பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு நம்பி ராசம் உடனே செல்லம்மாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரில, நீங்கள் வந்து சேர்ந்து அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவோட அப்பா மகேந்திர வந்து எல்லாம் சொல்கிறாங்க, அவன் வந்து நடிக்கிறான், உண்மையிலே அவன் நல்லவன் கிடையாது, தீபா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அவன் வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். செல்லம்மாவை எப்போவும் வந்து அவன் விட்டான், 8 வருஷம் முன்னாலே நீ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அப்போ வந்து உண்மையிலே இந்த தீபா அப்படி இவங்க இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் நிரூபிச்சிருங்க, நிரூபிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து டைவர்ஸ் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக டீப்பாக எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து நிறுத்தணும். இப்போ வந்து மாணிக்கை எங்கூட தான் வாழ்கிறான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும், சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் கிடைக்கும். இது வந்து மிகப்பெரிய வேலை தான். என்ன வந்து தீபா வந்து எங்கே பிடிச்சிட்டா தனக்கு டைவர்ஸ் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கை வந்து ஒழிச்சு வச்சுருக்கா. ஏன்னா வந்து மேகா வந்து மாதம் 15,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சித்து வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாவை வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்தோடு சேர்ந்து வைக்கணும், சேர்ந்து வச்சோன்னா கண்டிப்பாக தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கத்துக்கு செல்லம்மாவை நீ கூட்டிகிட்டு போயிரு, நான் உனக்கு சூப்பர் மார்க்கெட் வச்சு தரேன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீ தீபா ஒழிச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் தீபா வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து தீபா போய் பார்க்குறாங்க. தீபா வந்து சொல்கிறாங்க, வேறு வேலை நீங்கள் பார்க்கக்கூடாதா, இல்லை வந்து செல்லம்மா இருக்கிறதுனால தான் வந்து மாதம் உனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது, கேட்க கேட்க நேகாமா வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் எங்கேயும் நமக்கு கிடைக்குது அப்படின்னா செல்லம்மாவில் தான் கிடைக்குது, அதனால் செல்லம்மா கூட வாழ்கிற மாதிரி நம்ம நடிக்கணும், நான் வந்து நடிக்கிறேன், நடிச்சுட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும், டைவர்ஸ் வந்து கிடைக்காது, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் செல்லம்மா வந்து பைசா தரமாட்டான், அப்புறம் எனக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதை கேட்டு வந்து தீபா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டாத மனைவியாக தான் உங்கள் கூட வாழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் வந்து பார்க்கணும், தீபா வந்து இப்போ மனசுக்குள்ளே வெறுப்பு வச்சுட்ருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாலி கட்டாத மனைவியாக வந்து மாணிக்கம் வந்து நம்ம தாலி கட்ட மாட்டேங்கிறானே அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்லம்மாவே இவன் டைவர்ஸ் பண்ணட்டும், உழைச்சி சம்பாதிச்சு வேலைக்கு போட்டோம், நமக்கு வந்து தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சித்து வந்து எப்படியாவது தீபா வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவார், செல்லம்மாவுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நீ வந்து கோர்ட்டில் வந்து வாணிக்கை என் கூட தான் இருக்கேன் நீ சொல்லிட்டான்னா கண்டிப்பாக டைவர்ஸ் செல்லம்மாவுக்கு டைவர்ஸ் ஆகிடும், உனக்கு பணம் தான் முக்கியம்னா நான் தரேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தீபா வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா சித்துவுக்கு அவர் செல்லம்மாவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இப்போ இருக்க ஒரே ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா தீபா எங்கே இருக்கா அப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேகா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தான் ஒரு குழந்தை வச்சுருக்காங்க, குழந்தைக்கு அப்பா கூட தான் சேர வேண்டியதான சேராமல் அவங்க கூட ஒழிஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பணத்துக்காக வந்து அவன் வந்து ஏழை அப்படிங்கிற காரணத்தினால வந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு வந்துட்டுருக்கான். ஆனால் செல்லம்மா வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு குழந்தை வச்சுருக்க, நீ போய் அவங்க கூட போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வந்து இருந்த இவங்க வாழ்க்கைக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும், சித்து வந்து செல்லம்மா தான் விரும்புகிறான் அப்படிங்கிற காரணத்தால் சித்துவை தான் திருமணம் பண்ணிக்கணும், திருமணம் பண்ணிட்டா தான் எல்லா சொத்தும் வந்து தனக்கு வந்து வரும், நாளைக்கே மகேந்திரனுக்கு சொந்த மகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேகா இல்லை அப்படின்னு சொன்னாலும் சித்துவை திருமணம் பண்ணால் தனக்கு சொத்து வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் முறியடித்து வந்து சித்து வந்து இப்படி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கதை, அதாவது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மகேஸ்வரை வேலைக்கு சேர்ந்தாச்சு, கண்டிப்பாக மகேஷ் வந்து முன்னாள் காதலன் பிரியாவோட அப்பா அப்படி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சேர்த்து வச்சு வெளியில் அனுப்பிடுவாங்க, வெளியில் அனுப்பிட்டு செல்லம்மா திருமணம் பண்ணுறதுக்கு தான் வந்து திருமணம் பண்ணுறது, இப்படி எல்லாமே இந்த ஒரு நல்ல முறையில் வந்து போய்கிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.